இந்த ஒரு ஸ்கொயர் எடுத்து நம்ம இதை எப்படி பூ மாதிரி மடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு முனைகளையும் முத ஒட்டிருங்க. அப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு முனைகளை இந்த மாதிரி இந்த சைடு திருப்பி இப்படி ஒட்டுங்க. இது பொறிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பூவோட மொட்டு மாதிரி அழகாக வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் உருட்டி ஸ்கொயராகி இதே மாதிரி பூ மாதிரி எடுத்து வச்சிடலாம். வணக்கம். டேஸ்ட் ஆஃப் மதுரை சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு புதுமையான சத்தான எளிமையான ஒரு ரெசிபி தான். அந்த ரெசிபியோட பேர் வந்து ஃப்ளவர் பட் பைட்ஸ். இந்த ரெசிபி வந்து பூ மொட்டு மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு ஃப்ளவர் பட் பைட்ஸ்னு பேர். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் ஆஃப் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். எளிமையானன்னு சொன்னீங்களா, எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த டம்ளரில் தான் சொல்ல போகிறேன். இது கோதுமை மாவு 4 டம்ளர், கடலை மாவு 1 டம்ளர், வெள்ளை ரவை 1 டம்ளர், பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், உப்பு, ஜீனி வந்து அந்த டம்ளரில் 3. இது இந்த மாவு பிணையிறதுக்கு தேவையான தேங்காய் பால். நான் ஒரு அரை மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவு, கடலை மாவு, ரவை, ஒரு துளி மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அந்த தேங்காய் பால் எடுத்துருக்கோம்ல, அதை தெளித்து தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. இந்த தேங்காய் பாலே சரியாக போயிடும். அப்படி ஒருவேளை பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாவு நம்ம பிணையும் போது கொஞ்சம் லூஸாக தான் பிணையணும், ஏன்னா இதில் ரவை சேர்த்துருக்கோம். நம்ம அந்த பிணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஊற வைப்போம். அப்போ அந்த ரவையெல்லாம் நல்லா இதாகி கெட்டி ஆயிரும். மாவு உங்களுக்கு உருட்டுறதுக்கு ஏதுவாக மாறிடும். இப்போ இது நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி உருட்டுறதுக்கு தோதாக இருக்கிற மாதிரி கெட்டியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு லூஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவும் கடலை மாவும் கலந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம நான் இன்றைக்கி கவுண்டர் டாப் மேலே வச்சு தாங்க உருட்ட போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டை எடுத்து இதை நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸ் உருண்டையை நம்ம மாவு லேசாக அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நல்லா பொருன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் எடுத்து நம்ம இதை எப்படி பூ மாதிரி மடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு முனைகளையும் முத ஒட்டிருங்க. அப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு முனைகளை இந்த மாதிரி இந்த சைடு திருப்பி இப்படி ஒட்டுங்க. இது பொறிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பூவோட மொட்டு மாதிரி அழகாக வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் உருட்டி ஸ்கொயராகி இதே மாதிரி பூ மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போது எல்லா மாவையும் உருட்டி இந்த மாதிரி பூ ஷேப்பில் செஞ்சாச்சு. கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். இதை நல்லா பொறிச்சு எடுக்கணும். இந்த உருட்டும் போது கொஞ்சம் லேசாக உருட்டுங்க, அப்போ தான் நல்லா பொறு பொறுன்னு வரும், இல்லைன்னா ஹார்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஷேப் பார்த்தோன்னே ஏ பூ மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிட்ற இடத்துல ரெண்டு மூணு சாப்பிடுவாங்க. இது நல்லா ஹெல்த்தியானது கூட, ஏன்னா நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்கலை. கோதுமை, ரவை, கடலை மாவு, தேங்காய் பால் ஊற்றி பிழைஞ்சிருக்கோம். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி கலர் வந்துடட்டும். வந்தோன்னே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்படி போடும் போது உங்களுக்கு மொறு மொறுன்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு அந்த ஜீனி பாக காய்ச்சி அதில் இதை போட்டு பரட்டி எடுக்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சாச்சு. எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை போட்டு இந்த ஜீனி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இது நல்லா மிட்டாய் பதமாக வர்ற அளவுக்கு நம்ம பாகு காய்ச்சணும். இப்போ இந்த பாகு நல்லா திக்காயிருச்சு. நீங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் அப்படி ஊற்றி பாருங்கள் அந்த பாகை. இந்த மாதிரி உருட்டி மிட்டாய் பதத்துக்கு வரணும். இப்போது இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அந்த ஃப்ளவர் பட் பைட்ஸை வந்து போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த சுகர் சிரப் வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் நல்லா லோவாக வச்சுக்கோங்க. லோவாக வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம பாகு மாதிரி வச்சுருந்தது, இப்போ இது மேலே வந்து ஜீனி படர்ந்துருக்கிற மாதிரி மாறிடுச்சு. இதுதான் சரியான பதம். இதோடு நம்ம அப்படியேன்னு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஃப்ளவர் பட் பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.